First unit, life, written by Henry Van Dyke. So, inge star symbol potrukku. So, star symbol means it is a memory poem for you. So, ninge total and the lines vandu memorize pannano. And 5 marks memory poem ungalku already syllabus paathirupeenga. So, idu romba easy ana poem. So, paakkare theriyum ore oru page dhaan the poem irukku. And simple words la dhaan irukku. So, it is very difficult for it's not very difficult for you. So, before going into the poem, let's see who Henry Van Dyke is. So Henry Van Dyke அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஸோ அமெரிக்காவை சார்ந்த ஒரு எழுத்தாளர் ஸோ இவர் 1852 இருந்து 1933க்குள்ளே வந்து வாழ்ந்திருக்காரு ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ போயட் போயட் மீன்ஸ் நிறைய போம்ஸ் எழுதுறவங்க தென் எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜி மேன் எஜுகேட்டர் மீன்ஸ் ஹி மே பி அ டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர் ஸோ நெக்ஸ்ட் லைனில் இவர் ப்ரொஃபஸர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹீ இஸ் அன் எஜுகேட்டர் ஆர் எஜுகேட்டிங் த பீப்புள் ஹூ எஜுகேட்ஸ் த பீப்புள் அண்ட் கிளர்ஜி மேன் கிளர்ஜி மேன்னா லைக் ப்ரீஸ்ட் ப்ரீஸ்ட் மாதிரி ரிலீஜியஸ் பாஸ்டர் ப்ரீஸ்ட் மாதிரி இருக்கவங்க தான் கிளர்ஜி மேன் அண்ட் ஹீ சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அஸ் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஸோ பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் 1899லேருந்து 1923 வரைக்கும் இவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்துருக்காங்க அண்ட் ஹி வாஸ் எலெக்டட் டு தி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரிசீவ்ட் மெனி ஹானர்ஸ் மெனி அதர் ஹானர்ஸ் ஸோ இவர் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நிறையா இடத்துல வந்து இட்ஸ் லைக் ஹி ரிசீவ்ட் மெனி அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் ஸோ யா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஹென்ரி வான் டைக் பற்றி தென் லெட்ஸ் மூவிங் டு தி போம் ஸோ இந்த போம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது செகண்ட் ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் இருக்கும் அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா 6 லைன்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க போம்ஸ் எல்லாமே ஒரு 4 லைன் ஸ்டான்ஸா 4 லைன் 4 லைன் அந்த மாதிரி ஸ்டான்ஸாஸ் பார்த்துருப்பீங்க கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒரு 8 லைன்ஸ் இருக்குது அடுத்து ஒரு 6 லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ போம்ஸ்ல டிஃபரண்ட் வெரைட்டி இருக்கு சோ மேபி இன் தி ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபார்ம் அண்ட் இன் தி வே ஆஃப் நரேஷன் சோ இந்த போம் எது கடையில வரும் அப்படினா சானெட் கடையில வரும் சோ சானெட் அப்படினா என்ன அப்படினா இது வந்து சானெட் அப்படிங்கற வேர்ட் வந்து இத்தாலியன் வேர்ட் சானட்டோ அப்படில இருந்து வந்துச்சு சோ ஏன் அப்படினா இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத்தாலியில தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதுனால இந்த the word is also originated from there origin means enga modhalla thondruchu endradhu so adukku meaning enna na which means a little song or small lyric or a small lyric na namma imagination vachu or poet oda views vandu eludhuradhu little song so adha neenga read panni paathinga appadina or song maathiri irukum so adanal dhaan vandu so mostly in the sonnet type vandu it's very easy to understand and it will have many rhyming words ஸோ இந்த சானட் ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி 14 லைன்ஸ் ஒரு சானட் கண்டிப்பாக 14 லைன்ஸ் தான் இருக்கணும் அண்ட் இட் ஷுட் பி ரிட்டன் இன் அயம்பிக் பென்டமீட்டர் ஸோ அயம்பிக் பென்டமீட்டர்னா என்ன ஸோ ஒரு லைனில் 10 சிலபிள்ஸ் இருக்கணும் ஓகே ஸோ அதில் செகண்ட் பீட் இருக்குது தெரியுமா அது ஆக்சென்ட் ஆகிருக்கணும் ஸோ அ லைன் வித் 10 சிலபிள்ஸ் ஆக்சென்டட் ஆன் எவ்ரி சிங்கிள் பீட் டோன்ட் வெரி ஈஸியாக புரியும் பார்த்துக்கோங்க சிலபிள்ஸ் சிலபிள்ஸ்னால் என்ன ஸோ நம்ம பார்த்து சிலபிஃபிகேஷனில் பார்த்துருப்போம் தெரியுமா ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஸோ அந்த மாதிரி சிலபஸ் பிரிச்சிருப்பீங்களா ஒரே ஒரு வேர்ட்லேயே எத்தனை சிலபிள்ஸ் இருக்குன்னு ஸோ அதுதான் ஒரு லைனில் வேர்ட்ஸ் கிடையாதுங்க 10 சிலபிள்ஸ் சரியா ஸ்டூடெண்ட் ஸோ 10 சிலபிள்ஸ் இருக்கணும் அதில் செகண்ட் சிலபிள்ஸுக்கு தெரியுமா அது வந்து பீட் ஆகணும் பீட் மீன்ஸ் இந்த இடத்துல ஆக்சென்டட் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸோ ஒன்றுமே இல்லை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறப்ப அந்த செகண்ட் இருக்குல்ல அந்த சிலபிள் வந்து ஆக்சென்ட் அதாவது ஒரு ஒரு அழுத்தி நம்ம வந்து உச்சரிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் வந்து இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு அந்த போமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் ஸோ டோட்டலாக அதில் 10 சிலபிள்ஸ் இருக்கு வேர்ட்ஸை நான் கவுண்ட் பண்ணி சொல்லலை சிலபிள்ஸே வந்து 10 சிலபிள்ஸ் இருக்குது ஏன்னா செகண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 வேர்ட்ஸ் தான் இருக்குது ஆனால் அதுலேயும் எத்தனை சிலபிள்ஸ் இருக்குது அப்படின்னா 10 சிலபிள்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வேர்ட்ஸையும் சிலபிள்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ ஸோ இதில் என்னென்னா இதில் மொத்தம் 10 சிலபிள்ஸ் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது அதில் செகண்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் லெட்டை விட மீ ரீட் பண்ணுறப்ப ஸோ நவ் ஐ ரீட் ஃபார் யூ லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர்
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ட் மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் லைன் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி வந்து எழுதுறது பேர் தான் அயம்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பென்டாமீட்டர் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஃபுட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நார்மலான வேர்ட், இன்னொன்று கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற வேர்ட். ஸோ மொத்தம் இதில் அஞ்சு ஃபுட் இருக்கு. லெட் மீ, அது ஒரு ஃபுட். பட் லிவ், அது ஒரு ஃபுட். மை லைஃப், அது ஒரு ஃபுட். ஃப்ரம் இயர், அது ஒரு ஃபுட். டு இயர், அது ஒரு ஃபுட். ஸோ இட்ஸ் லைக் மொத்தம் அஞ்சு ஃபுட் இருக்கிறதுனால இதுக்கு பேர் அயம்பிக் பென்டாமீட்டர். கன்ஃபியூஸே ஆக வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக, ஐ மீன் அன்ஸ்ட்ரெஸ்டு வேர்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டு வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு வேர்டு, ஒரு ஸ்ட்ரெஸ்டு வேர்டு வந்தால் அதுக்கு பேர் தான் அயம்பிக் பென்டாமீட்டர். ஃபஸ்ட்டு லெட்டுன்றது அன்ஸ்ட்ரெஸ்டு, மீன்றது ஸ்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஓகே, கிளியர். ஸோ இதுதான் அயம்பிக் பென்டாமீட்டர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சானட் முந்தி எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர்ற சானட்ஸ், ஐ மீன் நெக்ஸ்ட் வர்ற ரைட்டர்ஸ் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சானட்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சானட் அப்படின்றது 14 லைன்ஸ் இருக்கணும். அயம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருந்திருக்கணும். The first 8 lines of the sonnet is called as octave. Octave அப்படின்னா 8 line இருக்கிற அந்த stanza formக்கு பேர் octave. 6 line இருக்கிற அந்த stanza formக்கு பேர் செசட். ஸோ ஒரு சானட்டில் ஒரு ஆக்டேவும் ஒரு செசட்டும் இருக்கணும். ஸோ 8 + 6 = 14. ஓகே, அண்ட் இந்த சானட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சானட். ஸோ இதை வந்து எப்படி வந்து ரெண்டுக்கும் டிஸ்டிங்ஷன் கண்டுபிடிப்பாங்கன்னா ரைம் ஸ்கீம் பற்றி. ஸோ ரைம் ஸ்கீம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி போம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். நாட் ஹரியிங் டு, நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இன் த டிம் பாஸ்ட், நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ், பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். So let me but live my life from year to year. So இதில் வந்து இந்த ஆத்தர் வந்து ஆடியன்ஸ், ஐ மீன் நம்ம ரீடர்ஸ்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ போயிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லெட் மீ நான் லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ என்னுடைய வாழ்க்கையை வருஷந்தோறும் வந்து ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் அன்ரிலக்டன்ட் சோலோடையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஃபார்வர்ட் ஃபேஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸோட எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம, அதாவது வேறு விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா, ஐ மீன் ரிலக்டன்ட்னா, ஸோ கீழே உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு மீனிங் தெரியல நீங்கள் பார்த்துக்கலாம். So it's like unrelected amna willing to do something, adavathu இந்த விஷயம் செய்கிறதுக்கு தயங்காமல், அதுதான் அன்ரிலெக்டன். ஆக்சுவலி இங்கிலீஷில் அன்ரிலெக்டன்ற வேர்டு இல்லை. ஸோ போயட்ஸ்க்கு வந்து போய்டிக் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா அவங்க வந்து புது வேர்ட்ஸை கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் வந்து இந்த வேர்ட் அன்ரிலெக்டன் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஃபசைஸ்க்காக, அதாவது இவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு வில்லிங்காக இருப்பார். ஸோ அன்ரிலக்டன்ட் சோல், ஸோ வந்து தயங்காம எப்பவுமே, அன்ரிலக்டன்னா தயங்குறது, அன்ரிலக்டன்னா ஒரு விஷயத்த தயங்காம செய்யறது. ஓகே, ஸோ ஒரு ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் தயங்காத ஒரு சோலோடையும், சோல் மீன்ஸ் ஆத்மா, நம்மளுடைய இன்னர் செல்ஃபை தான் சோல்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, ஸோ என்னுடைய வருஷந்தோறும் என்னுடைய வாழ்க்கையை ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் தயங்காம எதையும் செய்யற அந்த வில்லிங்னஸோடையும் நான் வாழ ஆசைப்படுறேன். நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு கோல் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த கோலை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருப்போம் அப்படிதானே. ஸோ அந்த கோலை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாரு, நம்ம ஆத்தரும். ஸோ அந்த கோலை நோக்கி பயணம் செய்யறப்ப நாட் ஹரியிங் டு, ஹரியிங்னா வேகமாக செயல்படுறது. ஓகே, ஸோ வேகமாக செயல்படுறது வேற, வேகமாக போகிறது, இந்த பதறாத காரியம் பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து அப்படி வந்து அந்த காரியத்தை வந்து சிதற விரும்பலை. ஸோ என்ன பண்ணுறாருன்னா நாட் ஹரிங் டு, ரொம்ப வேகமாக அந்த கோலை நோக்கி போகாமல் பொறுமையாக அடி எடுத்து வச்சு அந்த கோலை நோக்கி பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்காரு. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், ஸோ பொறுமையாக போகிறப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் வந்து என்னது சளிப்படைஞ்சிரும், நம்ம எதுக்கு இந்த பக்கம் போகணும் அப்படின்னு விடா அப்படின்னு நினைக்காம விடாமுயற்சியோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா
அந்த கோலை நோக்கி அவர் பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் த டிசப்பியர் இன் த டிம் பாஸ்ட். நிறைய விஷயங்கள் வரும், நிறைய விஷயங்கள் போகும், அப்படி தானே? ஸோ நிறைய விஷயங்கள் அப்பியர் ஆகும், நிறைய விஷயங்கள் டிஸப்பியர் ஆகும். நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டு, ஸோ நம்ம இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வர்ற அந்த திங்ஸை எடுத்துட்டு அதை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காம ஃபீல் பண்ணாம. மோர்னிங் அப்படின்னா ஃபீலிங், ஃபார் ஃபீலிங் சேட். மோர்னிங்னா கஷ்டப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நோட் நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் த டிஸப்பியர். ஸோ மறைஞ்சு போகிற விஷயங்களுக்காக அதை வந்து வச்சு ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல், டிம் பாஸ்ட்ல காணாம போகிற விஷயத்தை நினச்சிட்டு அதை இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு கையில் வச்சுட்டு சுற்றிட்டு திரியாமல், நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ். ஐயோ ஃபியூச்சரில் எப்படி இந்த வழியில் போனால் இனி நிறையா கஷ்டங்கள் வருமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஏஎஸ் படிக்கணும்னா அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதணுமே, அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணுமே அப்படின்னு ஃபியூச்சரை நினச்சி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஐஏஎஸ் அப்படின்றது. ஸோ உங்களுடைய கோல் எது வேணால் எடுத்துக்கலாம், அதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆத்தர் வந்து அவரோட ஃபியூச்சர் வந்து என்ன நமக்காக வச்சிருக்கு, ஃபியூச்சர் அப்படின்றது என்னது, ஒரு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் தானே, அங்கே ஒன்று இருக்குது, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹியர் வெயில்ஸ் அப்படின்னா டு ஹைட் ஆர் கவர் சம்திங் தட் யூ கேனாட் சி இட் கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஒரு விஷயம் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கு, அதை உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியல, புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஃபியூச்சர்ன்றது அப்படி தானே, ஒரு கவர் பண்ணி வைக்கிறது, நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி தானே. ஸோ அவர் முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காம அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பயப்படாமல் அவருடைய ஃபியூச்சரை வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தயங்காம அவருடைய கோலம் நோக்கி போறாரு. ஐ மீன் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படாம அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் ஷியர். ஸோ என்னுடைய ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோட என்னுடைய யூத் அண்ட் யங் ஏஜில் நான் இருக்கிற மாதிரி சியர்ஃபுல்லாக, சியர்ஃபுல்லானா ஜாலியாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. என்னுடைய பயணம் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ விண்டு எந்த பக்கம் வேணால் நம்மளை வந்து வந்து விண்டு மீன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும் அதை சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஹில்லாக இருந்தாலும், ஒரு ஐ மீன் ஒரு மேடாக இருந்தாலும், ஒரு பள்ளமாக இருந்தாலும், அந்த ரோடு வந்து ரொம்ப ரஃபாக இருந்தாலும் ஸ்மூத்தாக இருந்தாலும் என்னுடைய ஜேர்னியை, என்னுடைய பயணத்தை வந்து நான் சந்தோஷமாக வந்து பயணிக்க விரும்புறேன். நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹோல் போயமே அதான். அவர் வாழ்க்கைன்ற பயணத்தை என்னதான் கஷ்டமான இன்னல்கள் வந்தாலும் அவர் வந்து எப்படி முன்னோக்கி அவருடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதான் இந்த போயம்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் பட் வென் அ பாய். நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நம்மளுடைய மனசு சொல்கிறது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சீக் பண்ணுறாரு, சீக் பண்ணுறது தான் தேடுறதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் பட் வென் பட் அ பாய். ஸோ ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்ப நான் எப்படி தேடி தேடி எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சினோ அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய மென்டாலிட்டி இருக்குது. ஒரு சின்ன பையன் மாதிரி தான் நான் தேடி தேடி எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறேன். என்னென்ன? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், அண்டர் கிரவுண்ட். ஒரு சின்ன பையனுக்கு என்ன பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அட்வென்ச்சரஸாக நிறையா பண்ணணும், அண்ட் அ க்ரௌன், ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஹை அட்வென்ச்சர்னா அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக ஒரு விஷயத்தை பண்ணுறது, அண்ட் அ க்ரௌன். இந்த இடத்துல என்னடா க்ரௌன்னா, என்னடா க்ரௌன்னா நமக்கு கிரீடம் தெரியும், கிங் வச்சிருக்க கிரீடம். ஸோ இந்த இடத்துல க்ரௌன் அப்படின்றது கிரீடம் அப்படின்றத குறிக்கிறதோட வேற என்னத்தை குறிக்குது, வேற எதை குறிக்குது அப்படின்னா அ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்ட் ஃபார் பீயிங் த பெஸ்ட். ஸோ இட்ஸ் லைக் அப்ரிஷியேஷனாக தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு வேறு என்ன தேவை? அப்ரிஷியேஷன், அப்படி தானே? ஸோ அவருடைய கோலை அடைஞ்சு அதில் கிடைக்கிற அந்த அப்ரிஷியேஷனை அவர் வந்து தேடி போகிறாருன்னு வச்சுக்கலாம். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த லாஸ்ட் ரோட்ஸ் லாஸ்ட் அண்ட் வில் பி த பெஸ்ட். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ரோட்டில் பயணம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். என்னுடைய ஹார்ட் வந்து அந்த குவெஸ்ட், குவெஸ்ட்னா தேடல். ஸோ அந்த அந்த தேடலுக்குரிய கரேஜ் வந்து என்னோட ஹார்ட்டில் வச்சுட்டு அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். என்னுடைய அந்த ரோடோடைய லாஸ்ட் டேர்ன் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும், அதோட என்னுடைய பயணத்தோடைய அந்த எண்டு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஹோப் மீன்ஸ் நம்பிக்கையோடு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படின்றதான் ஒரு இதுதான் ஜிஸ்ட் ஆஃப் தி ஹோம் லைஃப். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ அண்ட் லெட் சி த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ.